ஹே காய்ஸ், வெல்கம் பேக். 2020 பார்த்தோன்னா ரியல்மிலேருந்து நிறைய சம்பவம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2020 ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு வந்து சம்பவம் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் வார்ம் அப் பண்ணி ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா வந்து பேக் டு பேக் களத்தில் இறங்கி நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க போல். ஸோ இப்போ தான் வந்து X7 சீரீஸ் இந்தியா லான்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பின்னாடியே வந்து நார்சோ 30 சீரீஸும் வந்துட்டுருக்கு. ஸோ நார்சோ 30 சீரீஸ் வந்ததுக்கப்புறமா அதுக்கு பின்னாடியே ரியல்மி 8 சீரீஸும் வரும். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நார்சோ 30 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. நார்சோ 30 ஒரு 110,000 லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நார்சோ 30 10 to 12,000. அதுக்கப்புறமா வந்து அந்த நார்சோ சீரீஸில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னு பார்க்கணுன்னா நார்சோ 30 ப்ரோ. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த நார்சோ 30 ப்ரோவோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன், இவங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க, எப்போ லான்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மியோட சிஇஓ வந்து இன்றைக்கி ரியல்மி நார்சோ 30 ப்ரோவோட ஃபஸ்ட் லுக் நம்மளுக்கு ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபோனோட பேக் லுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிசைன்னு பார்க்கும்போது ஒரு கிரேடியன்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் அவர் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்க கலர்னு பார்த்தினா ஒரு ப்ளூ கலராக இருக்குது. ப்ளூவு, கிரே, டார்க் பிளாக்கு மிக்ஸான கலர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது எந்த கலர்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் பில்டு குவாலிட்டின்னு எடுத்துனா இந்த வாட்டியும் வந்து பிளாஸ்டிக் பேக் தான் தராங்க. பட் நார்சோ 20 ப்ரோவில் பார்த்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பில்ட் இல்லாமல் இந்த வாட்டி பில்டு குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது இந்த வாட்டியை வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் தராங்க. அண்ட் டிஸ்பிளேன்னு வந்தனா இந்த வாட்டி 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. பட் ரெஃபர்ஷ் ரேட்னு பார்க்கும்போது 120Hz ரெஃபர்ஷ் ரேட்டோட வருது. நார்சோ சீரீஸ்லேயே வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ரெஃபர்ஷ் ரேட்னு பார்க்கும்போது இந்த 30 ப்ரோ தான் இருக்க போகுது. நார்சோ 20 ப்ரோவில் பார்த்தோன்னா 90Hz ரெஃபர்ஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து 120Hz இருக்குது. ரெஃபர்ஷ் ரேட் மட்டும்தான் 20 ப்ரோக்கும் 30 ப்ரோக்கும் ஒரு அப்கிரேடாக இருக்குது. மற்றபடி வந்து ஒரு சிமிலரான டிஸ்பிளே குவாலிட்டி தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 மெகா பிக்சல்கான கேமரா. இந்த பட்ஜெட்டில் இருக்க ரியல்மி ஃபோன்ஸில் இதே கேமரா சென்சர் தான் நம்ம காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் பேக் கேமரான்னு வரும்போது நார்சோ 20 ப்ரோவில் பார்த்தா சிமிலரான கேமரா செட்டப் தான் இதுலேயும் வருது. 48MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 2MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சரை வந்து தூக்கிட்டாங்க. அந்த மேக்ரோ வந்து தூக்கிட்டு டூவல் கேமரா செட்டப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் மாசாக இருந்திருக்கும். பேருக்கு ஒரு கேமரா இருக்க நம்பர் வந்து இந்த வாட்டி கம்மியாக இருக்குது. ஸோ பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் கூட வருது. அண்ட் 48MP சென்சார்னு பார்க்கும்போது 20 ப்ரோவில் பார்த்தா சிமிலரான சாம்சங் சென்சார் தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய லீக்ஸ் வந்துட்டுருக்கு. பட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ரியல்மி X7 சீரீஸில் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷனோட கொடுத்துருந்தாங்க. பட் நார்சோ 30 ப்ரோவில் பார்த்தினா அவுட் டேட்டட் ஆண்ட்ராய்ட் 11 வருது. ஸோ ரியல்மி இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் இங்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா X7 சீரீஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்ட் 11 and 12 மேஜராக ரெண்டு அப்டேட் வந்தால் கூட 12 தான் வந்து ஒரு லாஸ்ட் அப்டேட்டாக இருக்க போகுது. பட் நார்சோ 30 சீரீஸ் பார்க்கணுன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 11 வரதுனால ஆண்ட்ராய்ட் 12 and 13 ரெண்டு மேஜர் அப்டேட் பார்த்தா கூட 13 வெர்ஷன் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஆண்ட்ராய்ட் 11 பில்டானால் ரியல்மி யூஐ வெர்ஷன் 2 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் கன்சிடர் பண்ணும்போது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும். அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நார்சோ 20 ப்ரோவில் இருந்து இங்கே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேப்பரில் பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர்னு வரும்போது 30W சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நார்சோ 20 ப்ரோவில் வந்து 65W சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா 65W வந்து நார்மல் யூசேஜ்க்கெலாம் ஓவர் கில்லிங் தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணி என்ன பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மி பண்ணது நல்ல விஷயம் தான். ஸோ பேப்பரில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பவர் யூசருக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக வரணும். பட் ரியல் வேர்ல்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ரியல்மி 7 வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு அந்த 5000 mAh மாதிரியே தெரியல, ஆப்டிமைசேஷன் இஷ்யூ இருந்தது. அது வந்து நார்மலாக ரியல்மி 6, 6i என்ன பேட்டரி லைஃப் கிடச்சது, சிமிலரான பேட்டரி லைஃப் தான் எனக்கு ரியல்மி 7 கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியா டெக்லேருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண டைமண்ட் சிட்டி 800U ப்ராசரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. ஸோ இந்த 800U வந்து 7 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல பவர் எஃபிஷியண்டாக இருக்கணும். பட் நான் X7 யூஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னோட யூஸ் சைடில் பார்க்கும்போது பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. 800U எஃபிஷியன்சி பற்றி நம்ம டீட்டெயிலாக போக போக நம்ம சேனலில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு முக்கியமாக அவங்க சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவிலேயே சீப்பஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் கண்டிப்பாக கிளைம் பண்ணுவாங்க. டைமண்ட் சிட்டி 800U வந்து 5G சப்போர்ட் இருக்க ப்ராசர் அது. பட் X7 பார்த்தனாலே வந்து 4 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிமிலரான 4 5G பேண்ட் வந்து இதுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபோன்ஸில் 5G பற்றி பேசுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம ஊரில்
5G இல்லை. சப்போஸ் 5G சீக்கிரமாக லான்ச் ஆகணும், இவங்க கொடுத்துருக்க பேண்ட் எல்லாமே வந்து அவங்க ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் கவர்மெண்ட்லேருந்து 3500 மெகாஹெர்ட்ஸில் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுக்குற N77, 78 பேண்ட்ஸ் எல்லாமே அந்தந்த அரௌண்ட் 3500 மெகாஹெர்ட்ஸில் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒன்ஸ் 5G லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிஜமாலே நம்மளால் அந்த 5G நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியாதான்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து 5G பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 5G தவிர நிறைய விஷயம் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பொறுமையாக பார்ப்போம். இந்த மாதம் 24th நார்சோ 30 சீரீஸ் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் ஈவெண்ட்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ப்ரைசிங் நம்ம பார்க்கணுன்னா 15,000-18,000 இந்த நார்சோ 30 ப்ரோ லான்ச் ஆகிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 18,000 மேலே இவங்க கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. அதுக்கு மேலே கொண்டு போனாங்கன்னா அமலட் டிஸ்பிளே இருக்குது, ரியல்மி X7 இருக்குது. ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு பார்த்தா கூட 15,000 வந்து 6+64GB ரேம் மாடல் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. மேபி அந்த 17,000-18,000 வந்து 6+128, 8+128 இந்த மாதிரி ரேம் வேரியன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 15,000-16,000 இந்த டைமென்சிட்டி 800U இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ரியல் வேர்ல்டு யூசேஜ்லேயும் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்ஸ் ஏ லான்ச் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம சேனலையும் வந்து கவரேஜ் இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் இந்த ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதாங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.